சுரா ஸ்கூல் கைட்ஸ் 2023 and 2024 எடிஷன் அனைத்து வகுப்புகளுக்கும் தற்போது அனைத்து புத்தக கடைகளிலும் கிடைக்கும். ஆசிரியர்களின் நம்பிக்கை மாணவர்களின் எதிர்காலம். அதாவது எதுக்காக இந்த பதிவுனாக்கா ஐயா, இன்னைக்கு 10/6/2023 இன்னைக்கு 120 பேர் சேர்ந்துன்னு, 120 பேருக்கு மேலே எல்லாம் வந்து எங்கள் மனைவி வந்து கடை வச்சுருக்காங்க. அதாவது எங்கன்னாக்கா ஐயா, திருவண்ணாமலை மாவட்டம் பறவேடு கிராமம் ஐயா. பறவேடு கிராமத்தை ரேணும்பா கோயிலாண்ட ஐயா. அந்த இடம் அறநிலைத்துறைக்கு சொந்தமானது ஐயா. அதை வந்து அடித்து நொறுக்கி என் மனைவியெல்லாம் அடித்து காதல மூக்கில் எல்லாம் ரத்தம் வந்து இப்போ அட்மிட் ஆகியிருக்காங்க ஐயா. என்ன ஆச்சு ஏதாச்சுன்னே தெரியல, எல்லாரையும் அடிச்சிட்டாங்க, எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. எல்லாமே முடிஞ்சாச்சு, இங்க பாரு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது அப்படிங்களா? ஓகேவா, அது வந்து ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு மதியத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும் சார். நான் போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. ஜஸ்ட் அங்க வந்து உண்மை இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுங்க. இந்த மாதிரி ஓகேண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. இதுக்கு வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து 6 கோடி பேருக்கு மேல பாத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இது பண்ண முடியாது. ஜீவா வந்து ஜீவாவையும் உதயாவும் அடிக்கிறதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்ல. அவங்கள வந்து வெளியே காட்டலாம், நீ இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. மத்தபடி வந்து ஆக்சன் எல்லாம் வந்து என் பொண்டாட்டி அடிச்சதுக்காக மட்டும்தான் அவனுக்கு வந்து பயங்கர சிவியரா போயிட்டு இருக்கு அப்படிங்களா? ஆமா ஆமா சார். சார், திருவண்ணாமலை ஆரணி அடுத்த படிவேடு கிராமத்தைச் சேர்ந்தவர் பிரபாகரன், ராணுவ வீரர். மனைவி கீர்த்தி படிவேடு கிராமத்தில் ஃபேன்சி ஸ்டோர் நடத்தி வந்தார். கடையை காலி செய்யும்படி மனைவியை அரை நிர்வாணப்படுத்தி சிலர் தாக்கியதாக காஷ்மீர் எல்லையில் இருந்தபடி பிரபாகரன் போட்ட வீடியோ பரபரப்பை ஏற்படுத்தியது. இந்த விவகாரம் பற்றி சந்தவாசல் போலீசார் விசாரித்தனர். கடையை காலி செய்வதில் இருதரப்பினரிடையே ஏற்பட்ட அடிதடி பிரச்சினை இது. ராணுவ வீரர் மனைவியை யாரும் மானபங்கப்படுத்தவில்லை என திருவண்ணாமலை எஸ்பி கார்த்திகேயன் கூறினார். இந்த சூழலில் ராணுவ வீரர் பிரபாகரன் படவேட்டில் உள்ள நண்பர் வினோதுடன் போனில் பேசிய ஆடியோ வெளியானது. நான் போட்ட வீடியோவை 6 கோடி பேர் பார்த்துட்டாங்க, தலைவர்கள் அமைச்சர்கள் எல்லாம் என்னுடன் பேசினார்கள். தமிழகம் முழுவதும் போராட்டங்கள் நடக்கப் போகுது, யார் வந்து கேட்டாலும் ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லணும் சரியா என்பதாக ஆடியோ உரையாடல் செல்கிறது. எல்லாமே முடிஞ்சாச்சு, இங்க பாரு தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது அப்படிங்களா? ஓகேவா, அது வந்து ஜஸ்ட் இன்னைக்கு வந்து ஒரு மதியத்துக்கு மேல ஸ்டார்ட் ஆயிடும் சார். போயிட்டு இருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. ஜஸ்ட் அங்க வந்து உண்மை இதுதான் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒண்ணுக்கு ரெண்டா சொல்லுங்க. இந்த மாதிரி ஓகேண்ணா, தமிழ்நாடு ஃபுல்லா ஸ்ட்ரைக் ஆக போகுது. இதுக்கு வந்து பெரிய ஒரு கிட்டத்தட்ட வந்து 6 கோடி பேருக்கு மேல பாத்துருக்காங்க. ஓ அப்படிங்களா? யூடியூப், பேஸ்புக், ட்விட்டர் அது இதுன்னு சொல்லிட்டு பொலிட்டிஷியன் எல்லாம் நாம் தமிழ் இருக்காச்சு, பிஜேபி அது இதுன்னு சொல்லிட்டு மொத்தமே போயிட்டு நான் சர்க்குலேட் பண்ணிட்டேன் சார். சார், அதுக்கப்புறம் வந்து மெயின் வந்து இப்ப ஜீவா இவன் இவங்க எல்லாம் வந்து இது பண்ண முடியாது. ஓ அப்படிங்களா? ஜீவா வந்து ஜீவாவையும் உதயாவும் அடிக்கிறதுனால யாருக்குமே எந்த பிரயோஜனமே இல்ல. அவங்கள வந்து வெளியே காட்டலாம், நீ இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இவங்க எல்லாம் அடிச்சாங்கன்னு சொல்லிட்டு. மத்தபடி வந்து ஆக்சன் எல்லாம் வந்து என் பொண்டாட்டி அடிச்சதுக்காக மட்டும்தான் அவனுக்கு வந்து பயங்கர சிவியரா போயிட்டு இருக்கு அப்படிங்களா? ஆமா ஆமா சார். சார், அமைதியை குலைக்க சதி செய்ததாக ராணுவ வீரர் பிரபாகரன், மனைவி கீர்த்தி, நண்பர் வினோத் மீது சந்தவாசல் போலீசார் வழக்கு பதிவு செய்தனர். வினோத் கைது செய்யப்பட்டார். தம்மையும் தேடி போலீசார் வருவார்கள் என பயந்த பிரபாகரன் மனைவியுடன் தலைமறைவாகிவிட்டார். இருவரையும் போலீசார் தேடுகின்றனர்.